தமிழ் மற்றும் மலையாள ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் லீடிங் ஆக்ட்ரஸாக நடிச்சிட்டு இருக்கவங்க தான் ஆக்ட்ரஸ் அமலா பால். அமலா பால் ஜகத் தேசாய் அப்படின்றவரை லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க இப்போ 7 மந்த்ஸ் ப்ரெக்னெண்ட்டாகவும் இருக்காங்க. ஸோ அதனால இவங்களுக்கு ரீசெண்டாக சீமந்த ஃபங்க்ஷன் நடத்தி முடிச்சிருக்காங்க. அமல் அப்பா அவங்க சீமந்தத்துக்காக ஒரு அழகான மெஹந்தியும் போட்டிருந்தாங்க. ஸோ மாம் டு பி டேட் டு பி அப்படின்னு அதில் எழுதியிருந்தாங்க. ஸோ ரொம்ப அழகாக வந்து அவங்க வந்துட்டு அந்த மெஹந்தி காமிக்கிற மாதிரி பியூட்டிஃபுல் வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அமலா பால் ஹஸ்பண்ட் ஜகத் தேசாய் வந்துட்டு ஒரு குஜராத்தி. ஸோ அதனால இவங்களுக்கு குஜராத்தி முறைப்படி தான் இந்த சீமந்த ஃபங்க்ஷனுமே நடத்தி முடிச்சிருந்தாங்க. பாரம்பரியமான முறைப்படி எங்களுக்கு வந்து லவ் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இந்த பியூட்டிஃபுல் கேப்ஷனோட நிறைய ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருக்காங்க அமலா பால். அமலா பால் 6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோட் லைஃப் அப்படின்ற மலையாள படத்தில் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த படம் வந்து இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதனால நிறைய ப்ரெஸ் மீட் எல்லாத்துலேயுமே அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து வந்திருந்தாங்க. அதே மாதிரி பேபி பம்பும் அவங்களுக்கு இருந்துச்சு. ஸோ எல்லா ப்ரெஸ் மீட்லேயுமே இன்டர்வியூஸ்லையுமே பேபி பம்போடவும் ஹஸ்பண்ட் கூடவும் சேர்ந்து கலந்துக்கிட்டாங்க அமலா பால். அமலா பாலுக்கு இப்போ புது லைஃப் கிடச்சிருக்கு. ரொம்ப ஹாப்பியாக அந்த லைஃப்பை லீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களோட சீமந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்க எப்படி இருக்குது அப்படின்ற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி செலிப்ரிட்டி வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் இருக்க இந்த ஸ்டேஷனில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.